மூடர் கூடத்தில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய லைஃப் வந்து டைரக்டர் நவீன் சார் கொடுத்தாரு. அந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு இந்த தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழில் பேச விட தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு டைலாக், செம்ம ஒரு ரீச்சான ஒரு டைலாக்கு. அந்த படத்தில் வந்து யாராவது என்கிட்ட வந்து இங்கிலீஷ் பேசுனா எனக்கு பிடிக்காது, ஆனால் இந்த படத்தில் யாராவது என்கிட்ட வந்து தமிழில் பேசுனா எனக்கு பிடிக்காது. ஏன்னா இதில் வந்து ஒரு இங்கிலீஷ்காரனாக நடிச்சிருக்கேன். என் கேரக்டர் பேர் வந்து மில்க் பாண்டி, ஐ ஆம் ஸ்டைல்ஸ் மேன். சொல்லுங்கள் சொல்லுவேன், இல்லை லைட்டாக சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு ஊர்லேருந்து நேராக மெட்ராஸுக்கு வரேன். எதுக்கு வரேன்னா, வெளிநாட்டு படத்தில் இங்கிலீஷ் படத்தில் நடிக்கணும் தான் இங்கே வர்றேன் சொல்லிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாக்கி ஜானு, வேண்டமு, வேற யார், அவங்க கூடலாம் ஹீரோ ஃப்ரெண்டாக நடித்து காமெடி நடிகராக நடிக்கணும்னு தான் ஆசை. எனக்கு இந்த தமிழ் படத்தில் நடிக்கணும் ஆசை கிடையாது. அதனால் நேராக வந்து இங்கிலீஷ் படத்தில் நடிக்க தான் இங்கே இந்த ஊருக்கே வர்றேன். இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு பழக்கமாகறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க். ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், ஐயோ, அவர் ஜுராசிக் பார்க் பண்ணாரே, என்ன பேருன்னு தெரியல, டேரக்டர் பேர் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் கேமரோல், அவங்க கூட தான், அவங்க படத்தில் தான் நடிக்கணும் தான் வர்றேன். அவர் ஃப்ரெண்டை வந்து நான் பார்த்து நேராக வந்து சாலிகிராம் அருணாச்சல ரோட்டில் வந்து ஒரு டீ கடையில் போயிட்டு அவர் டீ வாங்கி கொடுக்குறேன். டீ வாங்கி கொடுத்தோன்னே அவர் வந்து நேராக நான் அமெரிக்கா கூட்டு போகிறாரு. ஜாக்கி ஜானை இன்ட்ரூடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நானும் ஜாக்கி ஜான படம் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன். பிறகு ஜேம்ஸ்க்கு ஒரு படம் இப்போ வந்து அவதார் 2-ஆ 3-ஆ எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுலேயும் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் எஸ் என் சத்யவேல் சாருக்கும், எங்கள் ப்ரொடியூசர் வெங்கட் சாருங்க, வெங்கட்ராஜ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வருஷத்துக்கு இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு 10 படம் 15 படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு புதுசான ஒரு கதை, ஒரு புதுமையான ஒரு திரைக்கதை. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பற்றி பேசுனா, கேரக்டர் வந்து கேரக்டர் நேம் வந்து தீபிகா. தீபிகா வந்து ரொம்ப சூப்பர் ஸ்மார்ட் அண்ட் நார்மல் சென்னை பொண்ணு எப்படி இருப்போம், அதுதான் தீபிகாவோட கேரக்டர். ரியல் லைஃப்பில் நான் அப்படி கிடையாது. நான் வந்து ரொம்ப சைலண்ட், ரொம்ப என்ன சொல்கிற, அப்படி ரொம்ப ஸ்மார்ட்டு அப்படி ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு சைலண்டான பொண்ணு தான். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தேன். நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் புதுசு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, எப்படி என்ன லுக்ஸ் எப்படி பண்ண ஒன்றுமே எனக்கு தெரியாது. இந்த ஹோல் தண்ணில கண்டன் டீம் தான் இந்த தீபிகா கேரக்டரை வெளியில் வச்சேன், அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து படத்தை பற்றி சொல்கிறேன். படம் வந்து சூப்பர் காமெடியான ஒரு மூவி, செம்மையாக வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக பிடிக்கும். தியேட்டரில் போய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். இந்த படத்தில் வந்து தீபக் சார் வந்து ஒரு ஆங்கராக வரீங்களா? ஆமாம், ஒரு தொகுப்பாளராகவே வரார் இந்த படத்தில். நான் எப்போ ஒரு படம் நடித்தா கானா பாடகராக தான் வர முடியும். அது மாதிரி அவர் நடிக்கிற முதல் படமே தொகுப்பாளராக வந்தார். அவருக்கு அங்கே போட்டியெல்லாம் இருக்குது. அந்த சார் சொல்லாமா சார், இது யாருனா ஃபேஸ்புக்கில் போட்டுக்கலாமா சார்? அதான் சார், ஆமாம், ஒரு தொகுப்பாளராக வராரு. அவர் வந்து குறிப்பாக பண்ணால் அவர் கோபி நீ அண்ணா கோபி சார் மாதிரி ஆகணுன்ட்டு வெயிட்டாக வராரு. அங்கே அவருக்கு வந்து பல சிக்கல்லாம் இருக்குது. நான் கேட்டாங்க ரெண்டாவது சரணத்தில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் நிச்சயமாக வச்சு தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சரணம் வந்து எழுதினேன். 4-5 சரணங்கள் எழுதினேன். ஃபர்ஸ்ட் சரணம் வந்து, இவன் டையன் அடிக்கும் வயசுல போயிட்டாவு அடிக்கிறான், அவன் மைய கண்ணில் பூசி இவனை சாவடிக்கிறான், இவன் வீட்டை எல்லாம் மாப்ப போட்டு தேய்ச்சி கழுவுவான், அவன் ஆத்து மீனை போல அதுல நழுவி ஓடுவான், ஆட்டோ மீட்டரு அதுலயும் மேட்டரு ஆஃபு பத்தல சொல்லு ஒரு கோட்டரு, அவன் காஞ்சிபுரம் பட்டு கேட்டு தொல்லை பண்ணுவான், இவன் கிஞ்சி போன சட்டைய போட்டுன்னு பல்ல காட்டுவான், அவளை மட்டும் நம்பி மோசம் போயிடாத தம்பி, அந்த ரக்க வச்ச தும்பி உன்னை என்ன வைப்பா கம்பி, போடா போ. இது முதல் ஆப்ஷன் வந்து இது கொடுத்தா. இது போல நிறைய சரணங்கள் கொடுத்தேன். லாஸ்ட்ல வந்து, அவ காஞ்சிபுரம் பட்டு கேட்டு தொல்லை பண்ணுவான், இவன் கிஞ்சி போன சட்டையை போட்டுன்னு பல்ல காட்டுவான் அப்படின்னு அந்த சரணத்தில் வந்து 3 முடிச்சு போட்டு விட்டா நீ ஆஃபீஸ் பாய்,
மண்டை ஓட்டை காட்டி அவள் ஓட்டு வாடா பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி ஏத்தந்தேன். மூணு முடிச்சு போட்டு விட்டா நீ ஆபீஸ் பாய். ஏன்னா வேலை நிறைய பேர் அதான் செய்துன்னுக்குறீங்க, பண்ண முடியும் எல்லாமே ஆபீஸ் போய் நானே அந்த மாதிரி தான் இருக்கேன், என்ன பண்ண முடியும். அதுவும் வந்து குறிப்பாக வந்து எங்களை போல ஆட்களுக்கெல்லாம் ஒரு அந்த படத்தை ஏதுக்கூடிய கவிஞர்களுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் வரும். ஏன்னா பாதிக்கப்பட்டவர் இருக்கணும், அதனால மூணு முடிச்சு போட்டு விட்டா நீ ஆபீஸ் பாய், மண்டை ஓட்டை காட்டியா ஓட்டு வாடா பேயின்னு ஒரு வரி எழுதித்தந்தேன். அதன் பிறகு தான் இந்த கதையோட சுருக்கத்தை கேட்டார். நான் எழுதி தரேன்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வார்த்தை விட்டுட்டேன். அப்புறம் எப்படி எழுதுதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது சரணம். அதுக்கு முன்னதாக ஹீரோயின் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அவங்க வந்து நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. நாலே சீன் தான் காட்டினீங்க ஆனால் ட்ரெயிலரில், பாவம் அவங்களுக்கு அதை வச்சு சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்லிதான் அவனை அவங்களுக்கு அவங்க மீதி நடிப்பை தீபக் நடிச்சிருப்பாரு. ஆகையால் ரெண்டாவது சரணம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுனேன். கதையோடு எழுதுனது வந்து நல்லதுக்கே இந்த உலகில் காலமே இல்லை, நாம மனுஷனாக பிறந்து விட்டா வாழ்வதே தொல்ல, நல்ல காலம் எனக்கு மட்டும் இன்னும் பிறக்கல, நான் நாய் வேஷம் போட்டதால தினமும் குலைக்கிறேன், கண்ணே மங்கம்மா நிம்மதி எங்கம்மா தேடி அலையிறேன், தெரிஞ்சா சொல்லம்மா பூனைன்னு நினைச்சு புலி வாழ புடிச்சிட்டு, நான் நீ அண்ணா கோபி போல அவ நினைச்சிட்டு, பூனைன்னு நினைச்சு புலி வாழ புடிச்சிட்ட, நான் நீ அண்ணா கோபி போல அவ நினைச்சிட்ட, எடுக்க வந்தேன் பேட்டி என்னை எதிர்த்து ஒருத்தம் போட்டி, வந்த ரூட்டை மாத்தி என்ன செய்ய வச்சா ஓட்டி போடா போ, தரிஞ்சு போ முறிஞ்சு போ ஒழிஞ்சு போ. இந்த படத்துல வைக்கல இந்த வரி, அதுக்காக தான் இங்க நான் பாடிட்டேன். கிலோ கணக்கில் பேசணும்னு யோசிச்சுட்டு வந்தேன், பட் எல்லோரும் பேசுனது அப்புறம் அப்படியே எல்லாமே டைன் காணாமல் போயிடுச்சு. இருந்தாலும் வெளியில் பைட்ஸ் கொடுத்தே டயர்டாயிட்டேன். இவனுக்கு தண்ணியில் கண்டம், இது உருவான கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஸ்மால் ஸ்க்ரீனில் நடிச்சிக்கிட்டு இருந்தேன். நடிக்கும் போது எல்லோரும் ஜென்ரலாக பார்க்குறவங்க எல்லோரும் போகிறவங்க வரவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பா சூப்பராக நடிக்கிறீங்க, கலக்குறீங்க, இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் இன்னும் சின்ன திரையில் இருக்கீங்க, வெளித்திரைக்கு வரமாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு சத்தியமாக எனக்கு பதிலே தெரியல. இதே கேள்வி தான் என்னுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் வெங்கட்ராஜும் என்கிட்ட கேட்டார். நானும் அவரும் ஒரு அவரோட கம்பெனிக்கு நான் பிராண்ட் அம்பாசிடர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ கொஞ்சம் ஃப்ரெண்டானதுக்கப்புறம் இதே வார்த்தை தான் அவர்கிட்ட கேட்டார். நானும் அதே பதில் தான் சொன்னேன். தெரியல சிங்கா, இந்த மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க, எனக்கு தெரியல இதுக்கான பதில் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டால் தெரியல, ப்ராப்ளி எனக்கு வாய்ப்பு யாருமே இது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவர் சூப்பரான ஒரு விஷயம் சொன்னார், வாய்ப்பை வந்து யாருமே தரமாட்டாங்க, வாய்ப்பை வந்து நீயே ஏற்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னார். நல்லா தான் இருக்குது கேட்குறது, பட் எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு கவலைப்படாத, உனக்காக நான் வந்து ஒரு இது பண்ணுறேன், படம் பண்ணுறேன், நீ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணு, பண்ணிவிட்டு உன்னால் என்ன முடியுமோ பண்ணு, உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியலன்னு சொன்னார். அப்போ தான் போயிட்டு என்னுடைய அந்த கடவுள், என் கண்ணை திறந்த அந்த கடவுள் எங்களுடைய இயக்குனர் ரெசன் சக்திவேல தேடி கண்டுபிடிச்சி தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு பிடிச்சி அவரை கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா அவரும் வந்து அதே ஃபீலிங்கில் தான் கிட்டத்தட்ட, அவரும் பல வருடங்களாக வந்து சின்ன திரையில் வந்து பல விஷயங்கள் பண்ணியாச்சு. ஒரு ஸ்டேஜ் வந்து தெல்பி சேச்சுரேஷன் பாயிண்ட் எவ்ரி திங்கிற மாதிரி அவருக்கு அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்ததுக்காக சரி வித்தியாசமாக வந்து வெளித்திரையில் ஏதாவது பண்ணி ஆகணும், வந்ததுக்கு அதை முடிச்சிடணும்னு சொல்லி அந்த ஃபீலிங் கூட தான் அவரும் சுற்றிட்டு இருந்தார். ஸோ இரண்டு எண்ணங்கள் கரெக்டாக இருந்துச்சு, இணைஞ்சோம், தண்ணியில் கண்டம்ன்ற படம் உருவாச்சு, இந்த டீமை ஃபார்ம் பண்ணோம். இவனுக்கு தண்ணியில் கண்டம் 2 hours ஒரு ஃபன் ஃபீல் காமெடி என்டர்டைனர் படம். இந்த என்டர்டைன்மெண்ட் படத்தில் இந்த டீமோட உழைப்பு இருக்குது. இவனுக்கு தண்ணியில் கண்டம் இதில் வந்துட்டு சாங் கோரியோ பண்ணியிருக்கேன், ஒரு சாங் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாண்டேஜ் சாங்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தீபக் சார் என்னை கூப்பிட்டாரு, கொஞ்சம் பேசணுன்னான்ட்டு. நான் ஏதோ சாங் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நாங்கள், ஆனால் பட் அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை நான் நடிச்சிருக்கேன், அதுக்கு வந்து ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த கதையை எனக்கு வசனகர்த்தா கார்த்திக் தான் சொன்னார், அப்படியே சொல்லிகிட்டே வந்து இந்த பாயிண்டில் இன்டர்வல்னு சொன்னார். நான் சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நடிக்கிறேன், இதுக்கு மேலே உங்களுக்கு இஷ்டம் தான் மீதியை சொல்லுங்கன்னு அவர் சொன்னார். இன்னும் சந்தோஷமாக இருந்தது, நல்ல முடிவு தான் எடுத்துருக்கோன்னு. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் இயக்குனர். ரொம்ப நல்ல டைமிங்கில் இந்த படம் வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம தயாரிப்பாளர் வெங்கட்ராஜ் அவரை நான் சந்திக்கும் போது அவர் என்கிட்ட சொன்னார், அண்ணா என்னுடைய நண்பனுக்காக நான் இந்த படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எடுத்து இங்கே கொண்டு நிறுத்தியிருக்கார், இன்னும் 10 நாளில் தியேட்டருக்கு கொண்டு போவார். அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள், ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை, அதை கடைசி மட்டும் அவர் செஞ்சிருக்கார். இவனுக்கு தண்ணியில் கண்டும் படத்தோட மியூசிக் டைரக்டர் நாங்கள் தான், லைக் கேசவன் நேமில் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம்.
சாங்ஸ் நல்லா வந்திருக்கு அண்டு ரீ ரெக்கார்டிங் எங்களோட டைரக்டரோட கைடன்ஸ்னால நல்லா பண்ணியிருக்கோம். படம் மார்ச் 13th வருது, பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் தாங்க. டைலாக் ரைட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு சக்திவேல் சார். ஆக்சுவலி என்னை எழுத வச்சதுக்கான காரணம் அவருக்கு மட்டுமே தெரியும். நான் கொஞ்சம் ஜாலியாக பேசுவேன், அது மட்டும்தான் ரீசன், மற்றபடி எனக்கு எழுதலாம் தெரியாது. பட் படம் வந்து நல்லா காமெடியாக இருக்கும், எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள், அதுதான் என்னுடைய அம்புல் ரெக்வஸ்ட். அதே மாதிரி ஃபேஸ்புக்கிலலாம் கிழிச்சிடாதீங்க யாரும் இருந்தாலும் ப்ளீஸ், ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அது சம்மந்தமாக கமெண்ட்ஸ் நிறையா வருது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறத விட அவங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறோம், ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாரோடைய லைஃப் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும், உங்களுடைய அழகான வார்த்தைகள் படம் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ வெரி மச். இது வந்து ஒரு நண்பனுக்காக உருவாக்கின படம், ஒரு நண்பனுக்காக ஆரம்பித்த படத்தில் பல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க இந்த படத்தின் மூலமா எனக்கு, அதை நான் சொல்ல வேண்டியதாக சொல்லணும். ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்லும்போது நம்ம சின்ன விஷயங்கள், ஒரு படம் பார்க்கும்போதே அடுத்த சீன் என்ன வரும், அடுத்தது இதானே நடக்கும், இப்போ அவர் பண்ணார்னா அதான் பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஜென்ரல் மூவியில் வர விஷயத்த நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் அவர் ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்தில் அடுத்தடுத்த சீன் சொல்லும்போது எங்களால் ப்ரிடிக் பண்ணவே முடியல, இது அடுத்தது இந்த தான் சொல்லுவார்னு பார்த்தா அது வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துமே கிளைமேக்ஸில் ஒரு ஃபுல் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து செம்ம காமெடியாக இருக்கும். அதுவும் மொட்டராஜேந்திரன் சார் வந்து இந்த படத்தில் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணுமோ அப்படிலாம் யூஸ் பண்ணிட்டார். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இந்த ராஜேந்திரன் சார் வேறு யாரும் இதுக்கப்புறம் டைரக்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டைலாக்ஸ் அவருக்கு த்ரோ அவுட் காமெடி, ஃபுல் காமெடி அவர் பண்ணியிருக்கார், படம் ஃபுல்லாக இருக்கார். எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும்.